கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் பிரபு கொலையை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முன்னதாக முன்னாள் ராணுவ வீரர்கள் தலைமையில் மெழுகபுர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கு பெற்றார் பின்னர் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது ரவுடிகளுக்கு கூட திமுக அரசு மீது பயம் இல்லை மெழுகுபர்த்தி எரிந்து உருக்குலைந்து போவது போல திமுக ஆட்சியும் போகும் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை இந்திய அளவில் பேசப்படும் பிரச்சனை தமிழகத்தில் இருந்து உருவாகிறது என குறிப்பிட்டு பேசினார் இந்தியாவில் ஒரு ஈகோ சிஸ்டம் உள்ளது ஜேஎன்யூ ஈகோ சிஸ்டம் ஜந்தர் ஈகோ சிஸ்டம் எங்கேயாவது ஹரியானாவில் ஒரு நாய் செத்து போயிருக்கும் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் உடனே கனிமொழி மெழுகுவர்த்தியுடன் வருவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குரங்கிற்கு வயிறு சரியில்லாமல் போயிருக்கும் அந்த குரங்கிற்கு வயிறு சரியில்லாமல் போனதற்கு யோகி ஆதித்யநாத் தான் காரணம் என்று மெழுகுவர்த்தியை தூக்கி கொண்டு குறுக்கவும் மறுக்கவும் ஓடுவார்கள் இன்றைக்கு அந்த கும்பல் எங்கே சென்றது மெழுகுவர்த்தியை யார் கையில் எடுத்தாலும் அது மொத்தமாக எரிந்து கீழே வந்துவிடும் அது போலத்தான் திமுக ஆட்சி மெழுகுபர்த்தி போல உங்க ஆட்சி எரிந்து கொண்டிருக்கிறது உணர்த்துவதற்காகத்தான் மெழுகுபர்த்தி போலத்தான் உங்கள் ஆட்சியும் உங்கள் ஆணவம் இப்போது தலை பிரித்து ஆடினாலும் கூட அதற்கும் நேரமும் காலமும் இருக்கத்தான் செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முழுமையாக எரிகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக இருக்கிறதா என்பதை காலமும் அரசும் ஜனாதிபதியும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தினமும் இப்படி இரண்டு மாதத்திற்கு ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருந்தால் எப்படி அரசை நடத்துவீர்கள் இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு பிரச்சனை இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை தான் உருவாகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆடுபட்டி போல மனிதர்கள் பட்டி உள்ளது ஒரு பூத்திற்கு நூறு பேரை அடைத்து வைத்துள்ளனர் இருநூற்றி முப்பத்தி எட்டு பூத்த்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ளது இருநூற்றி முப்பத்தி எட்டு பட்டிகள் போடப்பட்டுள்ளது அந்த பட்டிகளுக்குள் நம்மை போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் யாரும் அவர்களை பார்த்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இப்படி அடைத்து வைத்திருக்கிறார்கள் பஞ்சம் தலைபுரித்தாடும் நாடுகளில் கூட இப்படி மனித பட்டிகள் கிடையாது கேட்டால் திராவிட மாடல் என்கிறார்கள் வெட்கமாக இல்லையா இப்படி எலக்ஷனை ஜெயிக்கணுமா முதல்வருக்கு வெட்கமே இல்லையா இப்படி ஜெயித்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆவேசமாக அண்ணாமலை பேசினார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்